வணக்கம். நெல்லை கதம் சேனல்லேருந்து பாரதி பேசுகிறேன். இப்போ என்னடா கலர் கலராக ஒவ்வொரு சின்னங்களாக காமிச்சிட்ருக்கேனே நினைக்காதீங்க. தேர்தல் ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுது. இன்னும் 5 நாட்கள் தான் நமக்கு இருக்குது. நல்லா சிந்திக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறதுனால முடிந்த அளவுக்கு பல கட்சிகளுடைய சின்னங்களை தான் நான் பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்கள்ட்ட பேசிகிட்ருக்கேன். ரெட்டையில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது. ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கிறது வந்து மக்கள் நீதி மையத்தில் உள்ளது. அடுத்தால் இருக்கிறது மாங்கனி ராமதாஸ் அவர்களுடையது. கை சின்னம், தேசிய சின்னம், அது உங்களுக்கே தெரியும். அதாவது பெரிய லெவலில் உள்ளது. அதே மாதிரி தேமுதிகக்குள்ள சின்னம் இருக்குது, உதய சூரியன். அப்புறம் விவசாயி வந்து கரும்பை வச்சிட்ருக்கிறது வந்து சீமானனுக்குள்ளது. அதே மாதிரி தாமரை சின்னம் வந்து பிஜேபிக்குள்ளது. இது வந்து ஏற்கனவே அவங்க எல்லாருக்கும் தெரியும், கம்யூனிஸ்ட்டுக்குள்ளது. இதில் ஒரே ஒரு சின்னம் வந்து விட்டு போயிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குக்கர் சின்னம். நம்ம தினகரன் அண்ணாச்சிக்குள்ளதை மட்டும் விட்டு போயிடுச்சு. அதுக்காக அது அவரை பிடிக்கலை வைக்கலை அப்படின்லாம் எதுவும் நினச்சிடாதீங்க. பொதுவாக நான் எல்லார் இதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். நான் சொல்ல வந்த விஷயம் திரும்ப திரும்ப நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறது, பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது, ஒவ்வொருத்தர் கொடுக்குற வாக்குறுதிகள் ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படிங்கிற எண்ணம் மட்டுமே நமக்கு வரக்கூடாது. நம்ம சிந்திக்க வேண்டிய இடத்துல இப்போ இருக்கோம். அதுவும் நாள் நெருங்க நெருங்க தேர்தல் நெருங்கும் போது இன்னும் கொஞ்சம், அதாவது பரபரப்பான பரபரப்புரையெல்லாம் வரும். அதிகபட்சமாக விளம்பரங்கள் வந்து குடும்ப தலைவனும் தலைவியும் பேசுகிற மாதிரியான விளம்பரங்கள் வரும். அதே மாதிரி தொலைக்காட்சியில் நம்ம பார்க்கக்கூடிய விளம்பரங்களும் ரொம்ப கேட்சிங்காக அப்படியே போடுவாங்க. அதே மாதிரி யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்குள்ளதில் என்னுடையது வரைக்கும் நிறைய விளம்பரங்கள் வருது. அப்படி வரக்கூடிய விளம்பரங்களை எல்லாம் நம்பாதேங்க. அப்போ என்ன தான் நாங்கள் செய்கிறது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். நல்லது யார் செய்வாங்கன்னு இதைத்தானே நீங்கள் போன தடவையே சொன்னீங்க, தேர்தல் களம்னு ஒரு எபிசோடு போட்டிங்களே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. திரும்ப திரும்ப வலியுறுத்த வேண்டிய காரணம் என்ன இருக்குது அப்படின்னா, செவிக்கு உணவில்லை என்றால்தான் சிறிது வயிற்றுக்கு உய்யப்படும். அதை மாதிரி நம்ம காதில் வந்து 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 விழக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு கட்சி மாதிரி ஒரு கட்சி மாதிரி ஒரு கட்சி மாதிரி ஒரு கட்சி மாதிரி விளம்பரங்கள் நம்ம ரோட்டில் நடந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, ஆட்டோவில் அதில் இதில் ஸ்பீக்கர் கட்டி அவங்க பண்ணக்கூடிய அந்த விளம்பரத்தன்மை நம்மளை மறுபடி மறுபடி வர செய்யுது. வேண்டான்னு சொல்லி டிவி பார்க்கறதுக்கு உட்காந்தா அதுலேயும் அதே மாதிரியான விளம்பரங்கள் வருது. ஒருத்தர் விடியல் தர போகிறாருங்காரு, ஒருத்தர் வந்து நான் வெற்றி நடை போடுதேங்காரு, இன்னொருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு யாரையும் நம்பாதீங்க என்ன நம்புங்க அப்படிங்கிறாரு, இன்னொருத்தர் வந்து உங்கள் கையும் என் கையும் ஒன்று தாங்கிறாரு. இப்படி பல்வேறு விதமான விளம்பரங்கள் நம்மளை வந்து குழப்பமடைய செய்யும். இந்த நேரத்தில் தயவு செய்து திரும்பவும் சொல்கிறேன், இளைய தலைமுறையினர் இப்போ நிறைய இருக்கக்கூடிய இடத்துல நம்ம நாடு இருக்குது. இது ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். ஏன்னா இளைய தலைமுறை நிறைய இருக்கிற இடத்துல நிறைய நல்லது நடக்குங்கிறது உண்மை. ஆனால் இந்த எலெக்ஷனில் நம்ம விரலில் ஆள்காட்டி விரலில் வைக்கக்கூடிய அந்த ஒரு சொட்டு மை தெளிவான ஒரு முடிவெடுத்து தெளிவான ஒரு ஆட்சிக்கு நம்ம வந்து கொண்டுட்டு வர வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். இந்த ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு 5 வருஷத்துக்கு அதுதான் நம்ம தலைவிதின்னு இருக்கணும். இதை தலைவிதின்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஒன்று காசு வாங்கிக்கிட்டு நம்ம செய்யக்கூடிய தப்பு, இன்னொன்று கவர்ச்சிகரமான விளம்பரங்களை பார்த்து நம்ம செய்கிறது, இன்னொன்று சில ஆட்களை நமக்கு பிடிச்சதுனால நம்ம செய்கிறது. ஆளை பிடிக்கிறதுங்கிறது வேறு, ஒருத்தர் பிடிக்கும் அது வேறு. ஆனால் அவங்க நம்ம மேலே செலுத்தக்கூடிய அன்பு, நம்ம நாட்டு மேலே வச்சுருக்கக்கூடியது, நம்ம மாநிலத்துக்கு என்னென்ன கிடைக்கும், நம்மை போன்ற உள்ள மக்கள் எப்படியெல்லாம் நன்மை செய்ய வருவாங்க, அவங்களுக்கு நம்ம மக்களுக்கு என்ன கிடைக்கும், இப்படியெல்லாம் ஆராய வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறதுனால திரும்பவும் சொல்கிறேன், சின்னத்தை வச்சோ இல்லை மக்களின் பேச்சை வச்சோ நீங்கள் முடிவு எடுக்காதீங்க. உங்கள் ஆள் மனசில் இருந்து வரக்கூடியதை தீர்க்கமாக விசாரிச்சுக்கிட்டே உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ, நான் எந்த கட்சியும் ஒசத்தவும் இல்லை, எந்த கட்சியும் நான் தாழ்த்தவும் இல்லை, திரும்பவும் சொல்கிறேன், இலவசங்களை நம்பாதீங்க. இலவசங்களை நம்புறதை விட்டுட்டு இந்த இலவசம் இல்லாமல் நம்ம பிள்ளைங்க நாளைக்கு நல்லா இருக்கணும், நம்ம பேரனோ பேட்டியோ நல்லா இருக்கணுங்கிறதெல்லாம் வந்து தொலைநோக்க சிந்தனை. அவ்வளோ தூரத்துக்குலாம் நான் உங்களை போகவே சொல்லலை. இப்போ வரக்கூடிய 5 ஆண்டாவது நம்ம நல்லா இருக்கணும்னு சுயநலத்தில் சுய மரியாதையை இழக்காமல் நல்ல ஒரு சிந்தனையோட இந்த தேர்தலை நம்ம சந்திக்கணும். திரும்பவும் ஒரு தடவை உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறேன், இதுதான் அதுதான் நான் சொல்லவே இல்லை, உங்களுக்கு எது சரின்னு போடுதோ அவங்களுக்கே வாக்களிங்க. நாடு நல்லதை நோக்கி பயணம் செய்யட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள் நல்லை கதமும் சேனலோடு. உறவுகள் தொடரட்டும்.